Hi friends, welcome to Hitch Tamil. My name is Krishna. Today we are going to talk about last time we video upload and the mini inverter circuit diagram and full explanation. I am going to tell you the circuit diagram. You are going to get a number of contact and number. You can get a doubt. Morning 10 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் நீங்க எனக்கு chat பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் ஏன் அப்படி ஜாயின் பட்டன் அப்படினா நிறைய கமெண்ட்ஸ் வருது கமெண்ட்ஸ்ல வந்து ஓபன் பண்ணா this command is no longer available அப்படினே வருது சோ என்னால அதை ஓபன் பண்ணியே படிக்க முடியல பாவம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் காய் எனக்கு கேட்டிருப்பாங்க அவங்க கமெண்ட வந்து என்னால ஓபன் பண்ணவே முடியல சோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா membershipல ஜாயின் பண்ணவங்க கமெண்ட் மட்டும் ஹைலைட்டா தெரியும் சோ எனக்கும் ரிப்ளை பண்றதுக்கு அவங்க சந்தேகங்களை தீக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாம whatsapp நம்பர் கிடைக்கும் நீங்க chat மட்டும் பண்ணிக்கலாம் நீங்க என்கிட்ட ஓகேங்களா கால் Okay, friends, we have used components in the last video, but we have used 555 IC. அடுத்து IRFZ44N transistor 2 அடுத்து BC547 transistor 1 அடுத்து 104 ceramic capacitor நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த சர்க்யூட்ட வந்து மேக் பண்றது எப்படி பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 555 IC எடுத்துக்கங்க பின் நம்பர் 2 ஐயும் பின் நம்பர் 6 ஐயும் நீங்க ஷார்ட் பண்ணனும் ஓகேங்களா அந்த நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பின் நம்பர் 4 ஐயும் பின் நம்பர் 8 ஐயும் நீங்க ஷார்ட் பண்ணனும் ஓகேங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின் நம்பர் 1 லையும் 2 லையும் செராமிக் கெபாசிட்டர் 104 இந்த ஐசியை பார்த்த மாதிரி பின் நம்பர் 1 லையும் 2 லையும் கனெக்ட் பண்ணிருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின் நம்பர் 8 ல 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பின் நம்பர் 6 ல 100 கிலோ ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 கிலோ ஓம் ரெசிஸ்டரையும் 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டரோட இன்னொரு ரெண்டு இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிருங்க ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஷார்ட் பண்ணிருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் ஜாயின் பண்ணோம்ல அதுல இருந்து ஒரு லைன் எடுத்து இந்த ஐசியோட பின் நம்பர் 7 ல கனெக்ட் பண்ணிருங்க ஓகே நானும் கனெக்ட் பண்ணிட்டேன் அடுத்து ஐசியோட தேர்ட் பின்ல 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்க நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் அடுத்து BC547 டிரான்சிஸ்டர் எடுத்துங்க பேஸ் கலெக்டர் எமிட்டர் இந்த மாதிரி சொல்லி நான் குழப்ப விரும்பல மூணு பின் இருக்கும் 1 2 3 னு வச்சுக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பின் 2 இரண்டாவது நம்பர் பின் அதாவது சென்டர் பின் அதை வந்து இந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த BC547 டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின் அந்த லாஸ்ட் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா 555 ஐசியோட பின் நம்பர் 1 ல கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா IRFZ44N டிரான்சிஸ்டர் ரெண்டு எடுத்துக்கங்க இப்போ இந்த ரெண்டு IRFZ44N டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின்னை ஒன்னா ஜாயின் பண்ணுங்க ஓகே 1 2 3 மூணாவது நம்பர் பின்னை கொண்டு வந்து இதில் 1 2 3 மூணாவது நம்பர் பின்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அடுத்து IRFZ44N டிரான்சிஸ்டர் ரெண்டு டிரான்சிஸ்டரையும் மூணாவது பின்னை ஒன்றா ஜாயின் பண்ணோம்ல அந்த லைன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து 555 ஐசியோட பின் நம்பர் 1 ல கனெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா பின் நம்பர் 1 ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து BC547 டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னையும் ரெண்டாவது IRFZ44N டிரான்சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின்னையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும் அடுத்து ரெண்டு IRF யூஸ் பண்ணியிருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னாவது IRFZ44N ஓட ஃபர்ஸ்ட் பின்னையும் BC547 டிரான்சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின்னையும் ஒன்னா ஜாயின் பண்ணும் அடுத்து இந்த IRFZ44N ஓட ஃபர்ஸ்ட் பின்னையும் BC547 டிரான்சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பின்னையும் ஒன்னா ஜாயின் பண்ணும்ல அதுல 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணி அந்த 4.7 ஓம் ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டு இருக்கும்ல அதை வந்து அப்படியே கொண்டு வந்து 555 ஐசியோட பின் நம்பர் 8 ல கனெக்ட் பண்ணுங்க பின் நம்பர் 8 ல கனெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்போ பேட்டரி லைன் கொடுக்குறோம் நம்ம 555 ஐசியோட பின் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் லைன் ஓகேங்களா நெகட்டிவ் லைன் கொடுத்துருக்கேன் அடுத்து அதே மாதிரி 555 ஐசியோட எட்டாம் நம்பர் பின் வந்து பாசிட்டிவ் ஓகேங்களா இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி கொடுக்குறது பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் மைனஸ் ஓகேங்களா பார்த்து கரெக்டாக கொடுக்கணும் இல்லைன்னா ஐசி வேஸ்ட் ஆகி போயிடும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12012 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க
இந்த சர்க்யூட்ல வந்து லாஸ்ட் வீடியோல நான் சொல்லிருப்பேன் டெஸ்டிங் அப்பயே என்கிட்ட வந்து 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க மினிமம் ஒரு 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் யூபிஎஸ்க்கு போற டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கிடைச்சா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 0 12 ஓகேங்களா இது ரெண்டையும் விட்டுருங்க இந்த ஜீரோ லைனை எடுத்து 555 ஐசியோட எட்டா நம்பர் பின் பிளஸ் கொடுத்தோம்ல இந்த லைன்ல கொடுத்துடணும் ஓகேங்களா அடுத்து இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல எத்தனை லைன் இருக்குன்னா 12 12 மட்டும்தான் இருக்கும் ஜீரோவை நம்ம இந்த பிளஸ்ல கொடுத்தாச்சு இப்ப இந்த 12 12 ஒரு சைடு 12 எடுத்துட்டு வந்து ஒரு IRF Z44Nஓட சென்டர் பின்ல கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஸ்க்ரூ பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இது மேல கூட ஒரு ரவுண்டு வாஷர் போட்டு நீங்க கொடுக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஒரே லைன் தான் கொடுத்துடணும் கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு 12 லைன் இருக்கும்ல அதை எடுத்துட்டு வந்து இன்னொரு டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்லையும் கொடுக்கலாம் மேலையும் கொடுக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் சோ இதுலயும் கொடுத்துடணும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சென்டர் பின்ல கொடுத்தாலும் சரி மேல இருக்க அந்த வாசர்ல கொடுத்தாலும் சரி ஓகே இப்ப முடிஞ்சு பேட்டரிக்கு மட்டும் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா பியூர் ஏசி ஓகேங்களா ஓகே 202 என் பேட்டரி வந்து சார்ஜ் இல்ல பக்காவான பேட்டரியா போட்டீங்க அப்படின்னா 230 வரும் ஓகே பல்பு க்ளோ ஆகுது தெரியும் சோ இது லோடு கொடுத்த உடனே 120 இப்ப நான் லோடு கொடுக்கல 200 சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த சர்க்யூட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நீங்களே ஈஸியா மேக் பண்றதுக்காக மத்தவங்க கொடுக்குற மாதிரி ப்ரீ சர்க்யூட் சிம்பிள் போட்டு அந்த சிம்பிள் எல்லாம் சில பேருக்கு புரியாது இது வந்து எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ் கத்துக்கணும் அப்படின்றக்காக நம்ம பண்றது சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற லைக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றேன் சோ லைக் கொடுங்க மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் வந்து மூணு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோ போறோம் அப்பலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் நோட்டிபிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க நம்ம வீடியோஸ் ஈஸியா பாத்துக்கலாம் இன்னொரு நல்ல உபயோகமான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்